அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கும் அமாவாசை கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாதவங்க மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான திருநாமத்தை வெறும் ஒன்பது முறை எழுதி பாருங்கள் உங்கள் கடனை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் அடகு வைத்த நகைகளையும் உடனே மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான திருநாமம் எழுதும் முறை கடன் மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த திருநாமத்தை எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொடர்பான பிசினஸ் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இருக்கிறவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க மற்றும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம் நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன அதை எப்படி எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்ததாக ஒரு சின்ன முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம மூன்று வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கிடைக்காம இருந்ததுங்க இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு மூன்று ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க அனுப்புங்க நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான பதிலை கொடுப்பாங்க ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க ஜாதக கட்டம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கான பலிதம் இருக்காது சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு மூன்று பேருக்கு மட்டும் தான் நம்ம ஜாதகம் பார்க்கிறதுனால மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்போ டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல இருந்ததாங்க உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டேட் கிடைக்கும் அப்பாயின்ட்மென்ட் டைம் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணு ஜாதக பலன்களை சொல்லுவாங்க சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரணும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்கணும்னா அதற்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகனுடைய அருள் நமக்கு தேவை ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானை ருணக்காரகன் அழைப்பது வழக்கம் ருணம் அப்படின்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள் செவ்வாயின் அருள் நமக்கு இருந்தால் நம்முடைய கடன்கள் அனைத்தும் மாயமாக மறையும் அந்த செவ்வாயின் சூட்சம ஒரு திருநாமத்தை ஏஞ்சல் நம்பருடன் நம்ம சேர்த்து இந்த ஏஞ்சல் நம்பரும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் கிழமையுடன் அமாவாசையும் சேர்ந்து இந்த ஃபாலோ கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அமாவாசை திதி நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி காலை மணி பதினேழு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க நாளைய தினம் மே எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க பொதுவாகவே இறைவனுடைய திருநாமத்தை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுத போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் விஷயம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த வீடியோவை நீங்க பாக்குற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் இரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம் மிகவுமே சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க இன்றைய தினம் இரவு நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்க பயன்படுத்தினால் இன்னமும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்திற்கான இரவு நேர செவ்வாய் ஹோரை நேரம் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சோ மேக்சிமம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த நேரத்தை நீங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த நேரத்திற்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம் வீட்டுல இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம் திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரனும் அடகு வைத்த நகைகளை உடனே மீட்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை ஒன்பது முறை நைன் டைம்ஸ் நீங்க எழுதினால் போதும் ஒன்பது முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம் சோ நீங்க ரொம்ப வேகவேகமா வேகமா எழுத வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா நீங்க எழுதுங்க முருகப்பெருமானையும் அங்காரகனையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை எழுதணும் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு அதற்கு பக்கத்தில் ஓம் பௌமாய நமக ஓம் பௌமாய நமக ஓம் பௌமாய நமக அப்படின்ற திருநாமத்தை நம்ம எழுதணும் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே நீங்க எழுதுங்க மிக மிக முக்கியமான விஷயம் ரெட் கலர்ல மட்டும்தாங்க இதை நம்ம எழுதணும் சிவப்பு நிறத்தில் எழுதுவதுதான் உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் அங்காரகனுக்கு உரிய நிறம் சிவப்பு ஒன்பது முறை எழுதி முடிச்சதற்கு பிறகும் முருகப்பெருமான் கிட்டையும் செவ்வாய் பகவான் கிட்டையும் உங்களுடைய கோரிக்கையை திரும்ப நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான சுத்தமான இடத்துல நீங்க வைக்கணும் பேக்ல ஷெல்ஃப்ல அல்லது ஒரு நோட்புக் உள்ள பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் உங்களுடைய கடன் மற்றும் அடகு வைத்த அந்த நகைகளை நீங்க மீட்கதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே உங்களுடைய கடன் மற்றும் அடகு வைத்த நகையை மீட்பதற்கான வாய்ப்புகள் உடனே அமையும் சோ உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில வேணாலும் நீங்க எரிக்கலாம் எரிப்பது அப்படிங்க அப்படிங்கிறது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம் பொதுவாக செவ்வாய் கிழமைகளில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றது நல்ல பலனை கொடுக்கும் அதிலும் இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வந்திருப்பது மிக மிக விசேஷமானது இது போன்ற சூட்சமமான நாட்களை நம்ம தவற விட நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த திருநாமத்தை கரெக்டாக நீங்க இதே போல எழுதி பாருங்க உங்களுடைய கடன் மின்னல் வேகத்தில் தீரும் கடன் பிரச்சனை தீருவதற்காக கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி